Hi friends, welcome back to our channel. We will see a recipe for a super healthy breakfast recipe. Red rice. ஒரு மூணு தடவை நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டர்ல நல்லா ஸ்மூத்தா திக்கா தண்ணி நிறைய ஊத்தாம திக்கா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுல அடை தட்டினோம்னா ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். அதுக்கு ஆப்டா நம்ம ஒரு தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ எதுவோ செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அந்த ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இப்ப வாங்க அதை நான் எப்படி பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நான் 2 கப் அளவுக்கு சிவப்பு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். இந்த புழுங்கலரிசி வச்சு தான் நம்ம வந்து அடை பண்ண போகிறோம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கிரைண்டரில் தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் இட்லி அரிசியிலலாம் பண்ண முடியாது. சிவப்பு அரிசி இல்லைன்னா கருப்பு கவுனி அந்த மாதிரி ரைஸில் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இதுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச மாவில் இது எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அடையை நீங்கள் இன்னும் ஹெல்த்தி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கேரட் துருவி சேர்த்துக்கலாம், இல்லைனா முருங்கைக்கீரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது அடையோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதோட ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக மிளகு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடை மாவு எந்த பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம என்ன ஷேப் பண்ணாலும் அந்த ஷேப்புக்கு ஈஸியாக வர மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம வந்து வாழை இலையில தான் அடை தட்ட போகிறோம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதை நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அடை மாவுலேருந்து ஒரு நல்ல பெரிய உருண்டையாக எடுத்துட்டு அதை நம்ம அடையாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா வந்து வாழை இலையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஹெல்தியான ராகி அடை எப்படி செய்யலாங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம அடை சூப்பராக தட்டியாச்சு. இப்போ நான் கல்லை வந்து காய வச்சுட்டு அதில் நம்ம அடையை சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாவு நடுசில் நம்ம வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம், ஏன்னா நல்லா வேகிறதுக்காக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிட்ருக்கு, இதில் நல்லா வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம அடை தட்டி வச்சுருக்க அந்த வாழை இலையை அப்படியே நம்ம கல் மேலே போட போகிறோம். இப்போ கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அடை இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வாழை இலையை எடுத்தோன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணுமோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு நல்லா திருப்பி விடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப வந்து நம்மளுக்கு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது, ஈஸியாக நம்ம டேன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சைடும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நான் கொஞ்சமாக வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அடையோட நெய் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் எடுத்து பரிமாற வேண்டியதான். பாருங்கள் நம்மளோட சிவப்பரிசியில் செஞ்ச ரைஸ் அடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி 2வது அடையும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கல்லில் எண்ணெய் தடவிட்டு நான் அடை ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம வந்து கல்லில் போட்டுடலாம். இப்படி மெதுவாக நல்லா சென்டரில் படுற மாதிரி நம்ம போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா அடை சூப்பராக செட் ஆயிரும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா வாழை இலை ஈஸியாக வந்துடும். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கொடுத்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நாங்கள் காரம் கம்மியாக சேர்ப்போம், அதனால 3 சேர்த்துருக்கேன், நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். அதோட ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம அரைச்சாச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம தாளிக்க போட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு கத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை வந்து இந்த தேங்காய் சட்னியோட நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இது அந்த அடையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட சிவப்பரிசியில் செஞ்ச ஹெல்தியான அடை சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். ரொம்பவே அருமையாக இருக்கு. இப்போ நம்ம டெய்லி ரெகுலராக இட்லி தோசை சாப்பிட்றோம்னா அதுக்கு நம்ம டிஃப்ரெண்டாக ஏதாவது செய்யணும் காலையில் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அடை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரெட் ரைஸில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கு. அதோட சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அச்சஸ் ஹோம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பாய்.